நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, நீயும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கும் ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சிருக்கும். சரி, என்ன பண்றது? நீ எதுவும் வருத்தப்படாத. பரவாயில்லக்கா, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ரவி, இன்னும் 1 hour ஏர்போர்ட்க்கு போகணும், சீக்கிரம் வா. போலண்ணா. பிரியா, கிளம்பலாம். அத்த போயிட்டு வர. அத்த மாமா போயிட்டு வர. மாமா பாட்டி போயிட்டு வர. போயிட்டு வா. அத்த போயிட்டு வர. அத்த அங்கேயும் காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு சாமிக்கு பூஜை பண்றேன். ரவி வாங்க. ரவி போலாம். போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வாங்க. அம்மா, நீங்க இப்போ உங்க முடிவை மாத்திக்கிட்டு என் கூட வரலாம். டிக்கெட் ரூம்ல தான் இருக்கு. இப்ப முடியலன்னா நீங்க நெக்ஸ்ட் ஃபிளைட்லயாவது வரலாம். இல்ல, நான் வரல. நீ சந்தோஷமா போயிட்டு வா. வரேன் பெரியம்மா. அம்மா, ராம் அண்ட் மிஸ்ஸஸ் சக்கரவர்த்தி. எஸ் எஸ், நாங்க 2 பேரும் அப்புறம் பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து போறோம். இப்பதான் அவன் உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணத நான் காதல கேட்டுட்டு வரேனே. நீ என்னடா இப்ப அது இதுன்னு பேசிட்டு இருக்க? என் கூட வர்றதுக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட அவர் சந்தோஷம்தான் அது முக்கியம். நான் அவர் கூட வராம இருக்கிறது தான் அவருக்கு சந்தோஷம்னா, நான் போகாம இருக்கிறது தானே சரியா இருக்கும். அத்த அவ முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்துறா. ஆனா நான் ஏமாற மாட்டேன். அவ உடம்பெல்லாம் வினையும் விஷம். நீ என்னை விட்டு போக கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் தேடி பிடிச்சி சீதாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்போ அந்த சீதாவை காரணமா வச்சு என்னை விட்டு தூரமா போயிட்டியே. ஏன் பாலா, ஏன் இப்படி பண்ண? Thank you.
காஃபி குடிங்க. எனக்கு வேண்டாம். அத்தை, அவரை என்ன கூட்டிட்டு போலன்னு நீங்க வருத்தப்படுறீங்க. நீங்க அவர் கூட போகலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க போயிருந்தா அவருக்கும் கொஞ்சம் உதவியா இருந்திருக்கும்ல. பாவம், அவர் அங்க என்ன பண்ண போறாரோ. உன் நல்ல மனச அவ புரிஞ்சுக்கவே இல்லை. என் மக என் பேச்சு எப்பவுமே தட்ட மாட்டான். ஆனா உன் விஷயத்துல என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். சீதா, உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ வைக்கிறேன்னு அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேம்மா. ஆனா ஆனா அந்த விஷயத்துல நான் தோத்து போயிடுவேனும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை, ஏத்த அழறீங்க. பெரியவங்க நீங்களே எப்படி அழுதா நாங்கெல்லாம் என்ன பண்றது? நீங்க எப்படி அழுது எந்த பிரயோஜனமோ இல்ல. ஏன்னா என் வாழ்க்கை என் விதிப்படிதான் நடக்கும். அத பத்தி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமோ இல்ல. அத்தை, காலையில இருந்து நீங்க எதுவும் சாப்பிடல. இன்னங்க அத்தை, இந்த காஃபியாவது குடிங்க. வேண்டாம் சீதா, மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க தனியா உட்கார்ந்து அழக்கூடாது. நீ போ. இவளும் பேச மாட்டேங்கிறா, நான் கேக்குறதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஷியோ, என்னடி சொல்றா புது கல்யாண பொண்ணு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா, அதான் ப்ராப்ளம். என்னடி ஆச்சு? எனி ப்ராப்ளம் யாருக்கு? இவளுக்கா? ஏற்கனவே இவ சக்கரவர்த்தி குடும்பத்தோட ஒரே பொண்ணு. போதாததுக்கு இவ ஹஸ்பண்ட் வேற ஃபாரின்ல உட்காந்து சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ஏதாவது கேட்டா அள்ளி கொட்டி கொடுக்க மாட்டாங்க. இவளுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? ஆமாடி, உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். உன் ஹஸ்பண்ட் எப்போ ஃபாரின்ல இருந்து வராரு? என்னடி மனுஷன், உன்னை கல்யாணம் பண்ண கையோட இங்க விட்டுட்டு அங்க போய் யாருக்காக சம்பாதிக்க போறாரு? உங்க அம்மா கிட்ட சொன்னா உடனே வர சொல்ல மாட்டாங்களா? போதும் போதும், அதெல்லாம் இல்ல. அவர் அடுத்த வாரம் வராரு.
ஏய், அவ ஹஸ்பண்ட் வரது இருக்கட்டும், ஊ வீட்டு காலிங் பெல யாரோ போட்டு அமைக்கிட்டு இருக்காங்க. நீ கிட்ட அடி வாங்காம போக மாட்டேடி. ஹலோ மேடம், குட் மார்னிங். யார் நீங்க, என்ன வேணும்? மேடம், என் பேர் சரண். நான் டூத் பிரஷ் அண்ட் பேஸ்ட் ரெப்ரஸண்டேட்டிவ். எங்க கம்பெனி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரெஷ்ஷா லான்ச் பண்ணிருக்கோம், பேஸ்ட் அண்ட் பிரஷ். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு டூத் பேஸ்ட்டுக்கு ஒரு பிரஷ் இலவசம் மேம். இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, இதெல்லாம் எனக்கு வேணாம், எங்க வீட்ல நிறைய இருக்கு. ஓகே மேடம், மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க? மார்க்கெட்ல இருக்க பேஸ்ட் எங்க பேஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலான பேஸ்ட். ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எங்க கிட்ட இருக்கிற இந்த டூத் பேஸ்டோட ஒரு சின்ன சாம்பிள் தரேன், அந்த சாம்பிள் மட்டும் வாங்கி பாருங்களேன். பிடிச்சா ப்ராடக்ட் வாங்குங்க, இல்லனா பரவாயில்ல விட்டுலாம். எங்க போற? அம்மா, நீயும் பேச மாட்டேங்கிற, நான் பேசுறதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. வெளிய போனவளையும் ஆள காணோம், போய் பாத்துட்டு வந்துடுறனே. என்ன பண்ணிட்டு இருக்க இவ? ஹேய் கல்பனா, இவ யார் கூடயும் மொக்க போட்டுட்டு இருக்கா. இரு, நான் போய் அவளை கலாய்ச்சிட்டு வந்துடுறேன். ஒண்ணு வேண்டாம் மேம், ஒரே ரோடு எங்க ப்ராடக்ட் வாங்கி. என்னடி பண்ணிட்டு? ஓ, யாரடி இவ? ஏய், சும்மா இருக்க மாட்டே. நீ அமைதியா இரு. ஆ, சொல்லுங்க. மேடம், நீங்களே சொல்லுங்க. நான் ரொம்ப நேரமா ரெண்டு பேஸ் ஒரு பிரஷ் வாங்க சொல்றேன், வாங்கவே மாட்டேங்கறாங்க. அவளே பெரிய கஞ்சூஸ், அவளை போய் வாங்குவாங்கன்னா எப்படி வாங்குவா சொல்லுங்க? எவ்வளோ? அதிகமா ஒண்ணு இல்ல மேடம், ஜஸ்ட் செவ். ஹலோ, சொல்லுங்க, என்ன விலை? ரெண்டு பேஸ்ட் ஒரு பிரஷ் 75 ரூபீஸ் மேடம். 75 ரூபீஸா? எனக்கு இதுல வெறும் 5 ரூபா தான் மேடம் கிடைக்கும். எனக்கு லாபமா கிடைக்கிற இந்த 5 ரூபா வச்சுதான் நான் என் வாழ்க்கைய ஓட்டணும். ஓகே ஓகே, இனஃப் இனஃப், இதுக்கு மேல பஞ்சு பாட்டு பாடாதீங்க, நானே வாங்கிக்கிறேன், கொடுங்க. ஹலோ பாஸ், என்ன சைட் அடிக்கிறீங்களா? ஒன்னும் வேலைக்காகாது, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு. உங்க பப்பலாம் இங்க வேகாது, உங்க கண்ணுக்கு கேட் போடுங்க. ஏய், என்னடி அவன் அப்படி பாத்துட்டு இருக்க? ஏற்கனவே உனக்கு அவனை தெரியுமா? சச்சா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க மணி. தேங்க் யூ மேடம். ஓகே.
சுமித்ரா, சீதா ராம் கூட சேர்ந்து போக போறான்னு நாம எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ராமுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியலையே. ஆமா அத்தை, பாவம் சீதா எவ்வளவு வருத்தப்பட்டாளோ. அம்மா நான் ஆபீஸ் போயிட்டுறமா. தியாகராஜ், உனக்கு ஆபீஸுக்கு ஒன்னும் அவசரம் இல்லையே. அவசரம் இல்லம்மா. கொஞ்சம் உக்காருப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா. அம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. சீதா மேல ராமுக்கு அன்பே இல்ல. இப்ப அவனுக்கு சிந்தனை எல்லாம் அந்த ப்ராஜெக்ட் மேலதான் இருக்கு. அதனால நாம இப்ப சீதாவை கேரளாவுக்கு அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பினாலும் பிரயோஜனமே இல்ல. மாமா டீ சாப்பிடுங்க. வேண்டாமா, அவங்களுக்கு கூட. என்னங்க பாட்டி? சீதா ஒரு நிமிஷம். எங்க எல்லாரையும் மன்னிச்சிருமா? மாமா என்னாச்சு? நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? சீதா இப்படி அப்பாவியா இருக்க கூடாதுமா? அப்படி இருந்தா உன் வாழ்க்கை சுகப்படாதுமா? கொஞ்சமாவது தைரியத்தை வளர்த்துக்க. உனக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறத நீயே கேளு. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா அமையும். பாட்டி, என் வாழ்க்கைக்கு இப்ப என்ன குறைச்சல்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க வருத்தப்படாம ரெஸ்ட் எடுங்க. பாத்தீங்களா, நாலு பேரும் சந்தோஷமா இருக்கணும் தானே அவங்கள வெளியூர் அனுப்ப நினைச்சோம். பாவம் சீதாவுக்கு அந்த கொடுப்பனையே இல்ல. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் சுமித்ரா? அறிவுரை சொல்றதுக்கும் அடிச்சு திருத்துறதுக்கும் ராம் என்ன சின்ன பையனா? ராம விட ரவி எவ்வளவோ பரவாயில்ல. அவன் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சிருக்கான். அவ என்ன கேட்டாலும் அவன் வாங்கி தர்றான். ஒரே வீட்டுல வளர்ந்த பிள்ளைங்களுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம். அம்மா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. எப்ப இருந்தாலும் ராம் மனசு மாறதான் போகுது. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சரி சுமித்ரா. சரிப்பா. பேப்பர் படிச்சுக்கிட்டே காஃபியை குடிங்க. அருமை மருமக கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். வாங்க. கல்பனா, ஏன் இவ்வளவு கோபமா இருக்கமா? சரண் ஏதாவது சொன்னானா? அவர் வருவார்ல அப்ப தெரியும். என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னு இப்படி பண்றாரு.
அவையம்மா ஒண்ணு அவமானப்படுத்த போறான். பாவம் அவனே பிசினஸ்ல நஷ்டமாயி மனசு கஷ்டப்பட்டு இருக்கான். அதனாலதான் எனக்கு அவமானமா போச்சு. இன்னைக்கு வரட்டும். என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என் புருஷன் பெரிய பிசினஸ்மேன், ஃபாரின்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா ரோடு ரோடா போய் டூத் பேஸ்ட் வித்துட்டு இருக்கீங்க. கேளுமால? நீதான் பிரச்சனையா? இதுல என்ன கேவலம் இருக்கு கல்பனா? நான் செய்யற வேலைய நானே இது கேவலமா நினைக்கணும்? இங்க பாரு கல்பனா, நான் ஒரு சேல்ஸ்மேன், அதுல எனக்கு ஒரு கௌரவம் இருக்கு. செய்யறது சேல்ஸ்மேன் வேலை, இதுல என்ன பெரிய கௌரவம் இருக்கு? அதுவும் நான் இருக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து டூத் பேஸ்ட் விக்கிறீங்க. நீங்க தான் என் புருஷன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா என் மரியாதை என்ன ஆகுறது? உனக்கு வேணா வீடு வீடா போய் பேசி வைக்கிறது கேவலமா தெரியலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மிகப்பெரிய பிசினஸ் மேனா வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதையும் நீ பார்க்க தான் போற. இங்க பாருங்க, இந்த மாதிரி கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. நாளையில இருந்து நீங்க வீடு வீடா படியேறி டூத் பேஸ்ட் விற்க கூடாது.